வணக்கம். இது லட்சயா ஸ்டோரீஸ். இன்னும் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம லாக்டவுன்ல கொண்டாடுறோம். சோ எல்லாரும் சொல்றது சோசியல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த பிள்ளையார் வாங்குற இடத்துல எப்படி ஒரு தள்ளுமுள்ளு நடக்கும் அப்படின்னு. சோ முடிச்ச வரைக்கும் அந்த மாதிரி கூட்டத்துல எல்லாம் போய் இடிச்சுக்கிட்டு நின்னு கஷ்டப்படாம கொஞ்சம் நல்லா சுகாதாரமா நம்ம ஒரு பிள்ளையார செஞ்சு நம்ம வீட்லயே அழகா கொண்டாடலாம். மஞ்சள் பிள்ளையார் நம்ம வீட்லயே செய்யலாம், நல்லா அழகா நம்ம கையால செய்யலாம். சோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், ஒரு கப் நல்ல மஞ்சள் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவலா சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அண்ட் இதுல வந்து சேர்க்கறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், பவுடராக்கி எடுத்துக்கணும். அண்ட் இது மிக்ஸ் பண்றதுக்கு வந்து நான் பன்னீர் வச்சுக்க போறேன், ஏன்னா நல்ல வாசனையா இருப்பார் இல்லையா நம்ம பிள்ளையார், அதுக்காக. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்னு, அந்த குட்டி குட்டியா வந்து மோதகம் மாதிரி செஞ்சு பிள்ளையார் கையில வைக்கிறதுக்கு அழகா இருக்கும். அவருக்கு நல்ல தோத்தி அங்கவஸ்திரம் இதெல்லாம் செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் வெள்ளையாவே இருக்கிறதுக்காக கொஞ்சம் மைதாவும் கொஞ்சம் கார்ன்ஃபிளாரா எடுத்திருக்கேன். சோ நம்ம முதல்ல இதை ரெடி பண்ணிடலாம். இதுக்கும் நான் பன்னீர் தான் விட போறேன். கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும், நல்ல திக்கா இப்படி இருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஏன் நான் இதை முதல்ல ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா, மஞ்சள்ல கை வச்சதுக்கு அப்புறம் அது பண்ண ஆரம்பிச்சோம்னா அது மஞ்சள் ஆயிடும், அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணேன். இப்ப அடுத்தது 1 கப் மைதா, 1 கப் மஞ்சள், இந்த சர்க்கரை தூள் 2 ஸ்பூன். இது எதுக்காக இந்த சர்க்கரை தூள் போடுறோம் அப்படின்னா, உள்ள அது கொஞ்சம் கரையும் போது கிரிப் கொடுக்கும், அதுக்காக தான் இது. கொஞ்சம் கொஞ்சமா பன்னீர் விட்டு சேர்த்துக்கணும், இல்லைன்னா தண்ணி ஆயிடும், அதுக்காக தான். பிள்ளையார் செய்யறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஒரே 1 ஸ்பூன் வந்து இதில் ஆயில் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அவ்வளோதான். இதை போட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது நல்லா ஊறணும், அப்போ நல்லாயிருக்கும், இந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊற வைப்போம். இந்த கேப்ல என்ன பண்ண போறோம்னா, பிள்ளையாருக்கு ஒரு குட்டிய அழகான ஒரு குடை ரெடி பண்ணலாம். ஓகே, குடை செய்யறதுக்கு என்கிட்ட இருந்த பொருட்கள் வச்சுதான் நான் செய்யறேன். மஞ்சள் கலர் பிள்ளையாருக்கு ரெட் கலர் கூட அழகா இருக்கும். சோ நான் ரெட் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. சிம்பிளான ஒரு கொடை ரெடி. இப்போ இந்த மாவு நல்லா சாஃப்டா ரெடி ஆயிருக்கு, நம்ம பிள்ளையார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அவர் உட்கார்றதுக்கு ஒரு பிடம். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓதி உணர்வதற்கு அறியவனே ஓதி
மூத்தவனே சங்கரன் சங்கரி ஐதரனே சிங்காரவேலனுக்கு மூத்தவனே சங்கரன் சங்கரி ஐதரனே போதி உணர்வதற்கு அறியவனே வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தயே கணபதி ராஜா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிட்டாரு. சோ அவருடைய வாகனமான மூஷிகள் அவருக்கு பிடிச்ச மோதகம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சோ நம்ம கையால நாமளே இப்படி ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆணிமுகம் வாழ்க, சேனி நாயகம் வாழ்க, செல்வ விநாயகர் வாழ்க, சேவித்த அடியவர் வாழ்க. ஆணிமுகம் வாழ்க, சேனி நாயகம் வாழ்க, செல்வ விநாயகர் வாழ்க, சேவித்த அடியவர் வாழ்க. எங்க கணபதி ரொம்ப ஜோரா ரெடி ஆயிட்டாரு. இவ்ளோ நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, அலங்காரம் பண்ணிருக்கீங்க, நாங்களாம் என்ன பண்றது அப்படிலாம் எந்த தயக்கமும் வேணாம். உங்ககிட்ட என்ன நகைகள் இருக்கோ அதை வச்சு அலங்காரம் பண்ணலாம். நானும் அப்படிதான் சிம்பிளா தான் பண்ணிருக்கேன். இந்த விநாயகரை நம்ம பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் மஞ்சளை போட்டுட்டு துளி பன்னீரும் விட்டு அதுல இந்த பிள்ளையார அப்படியே இறக்கிடுங்க. இறக்கி அப்படியே மூடி வச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிடுவாரு. கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல செடி இருந்ததுன்னா அந்த செடியில அந்த தண்ணியை ஊத்திடுங்க. இந்த மஞ்சளும் அதுலயே கரைஞ்சி வந்துடும். ரொம்ப நல்லதுதான். மைதா இருக்கே அது வந்து நல்லது இல்லையோ நினைக்க வேண்டாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அது தண்ணியோட தண்ணியா கரைஞ்சி போயிடும், அவ்வளவுதான். நம்ம ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கடல்ல எல்லாம் போய் கரைக்க முடியாது, பக்கத்துல கோவில்கள்லயும் கொண்டு போய் வைக்க முடியாது. சோ நம்ம கையால கணபதிய செஞ்சு நாமளே வழிபட்டு அதுக்கப்புறம் கரைக்கவும் செஞ்சிடலாம். அது நம்ம வீட்லயும் செடியில தண்ணீரா இருக்கும். சோ இந்த கணபதி சதுர்த்திய எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. எங்க கணபதி அழகா ரெடி ஆயிட்டாரு. சோ நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து லக்ஷயா ஸ்டோரிஸ் பார்த்துட்டே இருங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.